வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அறிவோம் ஆயிரம். இந்த வீடியோல நம்ம அல்ஜிப்ரிக் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா எப்படி கொடுத்துருக்க சம்மா ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ வீடியோவா ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதனுடைய கண்டினியூஷன் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. அதுல எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், இல்ல கியூப் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், பவர் 4, பவர் 5, பவர் 6 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ அது அந்த வீடியோவை மறக்காம பாருங்க, அதனுடைய லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸ் பவர் 8 வந்ததுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு மட்டும் தான் நம்ம இதுக்கு கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஜென்ரலா அல்ஜிப்ரிக் ஃபார்முலா வந்து ரொம்ப பெருசா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இந்த சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க செகண்ட்ஸ்லயே வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதுல ஆல் செலக்ட் பண்ணிருங்க. வீடியோ உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சாலும் மறக்காம லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸ் பவர் 8 பிளஸ் 1/x பவர் 8 அப்படி சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், தெரியாதவங்க அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் ஃப்ரெஷ்ஷா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அந்த ரெண்டு ஃபார்முலா என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2, எக்ஸ் கியூப் பிளஸ் ஆர் மைனஸ் 3x. இங்க எக்ஸ் பவர் 8 வந்திருக்கு. சோ நம்ம வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுவோம். சோ எப்படி வந்து பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்திருக்காங்க. எக்ஸ் பவர் 8 வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ நம்மளுக்கு தெரியும் 2 பவர் 3 தான் வந்து 8 அப்படின்னு சொல்லி. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எத்தனை வாட்டி யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 3 times யூஸ் பண்ண போறோம். சோ 3 times வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் பவர் 8 வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2 அந்த ஃபார்முலாவை 3 times யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஃபார்முலாவை இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதிக்கணும். ஸோ க்வெஸ்சனில் இந்த இடத்துலையும் ப்ளஸ், இந்த இடத்துலையும் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ப்ளஸ் ப்ளஸ் க்வெஸ்சனில் வந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலாவில் மைனஸ் யூஸ் பண்ணணும். மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் யூஸ் பண்ணணும். மைனஸ் மைனஸ் வந்தாலும் நம்ம ப்ளஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ க்வெஸ்சனில் ப்ளஸ் ப்ளஸ் வந்தால் மட்டும் நம்ம ஃபார்முலால மைனஸ் யூஸ் பண்ணணும். இங்கே பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல, ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேயும் பிளஸ் இருந்து இங்கேயும் பிளஸ் இருந்ததுன்னா ஃபார்முலால மைனஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 தான் நம்ம இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்கே இருக்க வேல்யூவை தான் நம்ம எக்ஸா கன்சிடர் பண்ண போறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுக்க போறோம், 3 எடுக்க போறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்களா, ஸோ 3 மைனஸ் 3 வந்து 9 - 2 விச் இஸ் 7. ஸோ 7 வந்திருக்கா நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் உள்ளதுல இந்த 7 தான் நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 7² - 2, 7² வந்து 49 - 2 விச் இஸ் 47. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், 47 போட போறோம். ஸோ 47² - 2, 47² வந்து 2209 - 2 விச் இஸ் 2207. இதுதான் இந்த ப்ராப்ளம் உடைய ஆன்சர். நல்லா புரிஞ்சுதா, நான் இன்னொரு ஒட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பவர் 8 பிளஸ் 1/x பவர் 8 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2, எக்ஸ் கியூப் பிளஸ் ஆர் மைனஸ் 3x. ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் பவர் 8 வந்திருக்கிறதுனால 2 பவர் 3 வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ 2 வந்திருக்கிறதுனால 2 ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2 மூணு வாட்டி எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ ரெண்டு இடத்துலையும் பிளஸ் வந்ததுன்னா நம்ம வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும். 1 - 1 பிளஸ் வந்ததுன்னா பிளஸ் யூஸ் பண்ணணும். பிளஸ் மைனஸ்னாலும் பிளஸ் தான் யூஸ் பண்ணணும். மைனஸ் மைனஸ்னா பிளஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கேயும் பிளஸ்,
இங்கேயும் பிளஸ்ங்கிறதுனால நம்ம ஃபார்முலால பிளஸ் மைனஸ்ல மைனஸ் எடுத்துருவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ. இப்ப எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன எடுக்க போறோம்? இங்க க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருக்காங்க? த்ரீ கொடுத்துருக்காங்களே, அதை தான் நம்ம எக்ஸுக்கு பதிலா கன்சிடர் பண்ணுவோம். சோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டூ, த்ரீ ஸ்கொயர் வந்து நைன் மைனஸ் டூ இஸ் செவன். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்னா, இங்க கண்டுபிடிச்சிருக்க செவன் எடுத்துட்டு போயிட்டு எக்ஸுக்கு பதிலா போட போறோம். சோ செவன் ஸ்கொயர் மைனஸ் டூ, ஃபார்ட்டி நைன் மைனஸ் டூ இஸ் ஃபார்ட்டி செவன். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஃபார்ட்டி செவன் எடுத்துட்டு போய் எக்ஸுக்கு பதிலா போட போறோம். So 47 square minus 2 is 2209 minus 2. So 2207. இது தான் இந்த ப்ராப்ளம் உடைய ஆன்சர். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ரெகுலரா என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்க சால்வ் பண்றதுக்காக இங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், நீங்க சால்வ் பண்ணிட்டு உங்க ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எவ்வளவு வேகமா எவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்றீங்கன்றதையும் நோட் பண்ணி சொல்லுங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அறிவோம் ஆயிரம். பாய்.